ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரித்திஷ் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரித்திஷ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் மந்தோடைய எலைட் பாஸ் ரிவ்யூ தான். நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் போடலாமா வேணாமா, இந்த மாதம் மாதிரி வந்துடாமல் வருமா வராதா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன் எவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது, இனிமேல் டெய்லி நம்ம வீடியோ போட போகிறோம் நம்ம சேனலில். சரியா? ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் மந்த்து எலைட் பாஸ் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியும். ஸோ வந்து இந்த வந்து இதுதான் நம்ம வந்து நியூ லோகோ அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, இது நம்ம நியூ லோகோ. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சரி, ஓகே, உள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேனு, அதுக்கப்புறம் ஒரு அவதார், அப்புறம் பொம்பளை ட்ரெஸ், இது எல்லாம் எப்போவுமே நார்மலாக நம்மளுக்கு கொடுக்குறது தான், எல்லா லைட்லையும் கொடுக்குறானுங்க. ஸோ இது கொஞ்சம் நடுவில் என்ன கேப் விட்டிங்க. அடுத்து வந்து லம்போனி கார் கொடுக்குறானுங்க. ஸோ அவ்வளோவா ஒர்த் இல்லை இந்த லம்போனி, ஆனால் கலெக்ஷன் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து ஒரு பேனர்வோ. இது எப்போவுமே ஃபயர் பாஸ் கொடுக்குற ஒரு ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து பக்கத்தில் வந்துனா, ஓ உமன் ட்ரெஸ் இந்த இது கொஞ்சம் அந்த எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு சைடில், அந்த பாருங்கள் இந்த கிரீடம். ஸோ அப்புறம் அந்த எஃபெக்ட் தான் இது, அங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. இது எஃபெக்ட்டுக்காக இந்த எலைட் பாஸ் போடலாம். உமன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும், லேடி கேர்ள்ஸ் வந்து நிறையா ஃப்ரீ ஃபயர் ஆடுவீங்க, அவங்க உமன் ட்ரெஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து பிஸ்டல் ராஜ், பிஸ்டல் ராஜ் யூஸ் பண்ணுற அந்த கன்னு, பிஸ்டல் பிஸ்டல். ஸோ அடுத்து வந்து இந்த பேக்கு. அப்பா ஆமாப்பா, இது வந்து ஒரு பேக்கு. ஓகே, ஃபஸ்ட் லெவல் பேக் பார்த்து. ஓகே, ஸோ அடுத்து வந்து நார்மலாக ஃபயர் பாஸ் சார் பனியன். ஸோ அடுத்து வந்து பிளாஸ்மாக்கு ஒரு ஸ்கின் கொடுக்குறானுங்க, ஆனால் பவரே கொடுக்க மாட்டானுங்க எப்போவுமே கன்று கொடுத்தாலே. ஸோ அடுத்து அது பேனரு, அப்புறம் சல்லு சல்லுன்னு போயிட்டு இருக்கேன். ஓகே, என்னடா அது செஃப் போர்டு, ஆனால் இந்த எலைட்டில் எமௌண்ட்டு கிடையாது கேஸ். ஐயோ, எமௌண்ட் இல்லை, போ வச்சு போங்க. அடுத்து வந்து நார்மல் இது, இது இது ஏதோ ஒரு இது சொல்லுவானுங்க, பேராஷூட்டுப்பா, பேராஷூட்டு. அடுத்து வந்து லூட் பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. கொஞ்சம் இது செமையாக இருக்குது, லூட் பாக்ஸ் கொஞ்சம் எல்லாம் செமையாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. அடுத்து வந்து மென் பண்டில், மென் பண்டில் சரி. ஸோ நல்லா தான் இருக்குது, எஃபெக்ட் பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் இந்த சட்டை நல்லா இல்லை, சட்டை நல்லா இல்லை, எனக்கு எஃபெக்ட் மட்டும் தான் பிடிச்சிருக்கு இந்த எலைட்லேயே. சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் கேஸ், ரெண்டே நிமிஷம் தான் ஸோ வீடியோ. ஸோ இந்த லைட் போடலாமா வேணாமா நீங்களே யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்திஷ் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ பென்ஷன் அப்படிங்கிறது வரும். இனிமேல் இந்த ஃபுல் டெய்லி வீடியோ வரும் கேஸ். ஓகே, பாய்.